வெல்கம் பேக் டு சிம்பா விளாக்ஸ். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மான்ஸ்டர் டேங்க் பற்றின வீடியோ தாங்க. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த டேங்க் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே தெரியுங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மான்ஸ்டர் அலிகேட்டர் கார்ஸ் இருக்குங்க. அது போக ரெண்டு ரெட்டைல் இருக்குது, ஒரு பெரிய ஷார்க் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா ஸ்விம் பண்ணி ஒரே மாதிரி ஃபீட் எடுத்துகிட்டு இருந்ததுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னு பார்த்தா, இந்த ஷார்க்கை வந்து நம்ம அலிகேட்டர் வந்து ஸ்வாலோ பண்ண பார்த்துருச்சுங்க. அந்த அலிகேட்டர் வந்து புதுசாக வாங்கின அலிகேட்டர், ஆனால் வாங்கி 3 மாதம் ஆச்சுங்க. அந்த 3 மாதத்துக்கு நல்லா தான் ஸ்விம் பண்ணி ஒரே மாதிரி ஃபீட் எடுத்துகிட்டு இருந்ததுங்க. திடீர்னு அது என்னாச்சுன்னு தெரில ஸ்வாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே சவுண்ட் பண்ணி அந்த டேங்கை தட்டவும் அது விட்டுருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் அது டெட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன், மிதந்துட்டு இருந்தது. பட் ஓகே, எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே உயிர் இருந்துச்சுங்க. சரி, நம்ம எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் புதுசாக டக்குன்னு என்னால் ஒரு டேங்க் செட் பண்ண முடியல. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ளவர் ஆன் டேங்க்கில் ஹீட்டர்லாம் இருந்துச்சுங்க. சரி, அதுலேயே நம்ம வந்து ஒட்டுக்காக விட முடியாது. ஸோ நான் டிவைடர் ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து இது ஷார்க்கை வந்து அதே டேங்க்கில் போட்டேங்க. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்தது. இப்போ ரொம்ப அதுக்கு வந்து ஊன்ஸ் ஆயிடுச்சுங்க. சரி, நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நான் நிறையா ஃபிஷஸ் வச்சுருக்கனால நான் மெடிசின்ஸ் எல்லாமே ஏற்கனவே வச்சுருக்கேங்க. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அதில் போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததுங்க. சரி, இது கொஞ்சம் கஷ்டமாட்டிருக்குதுன்னே நான் நினச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அப்படியே லைட்டாக மூவ் ஆகி அப்படியே லைட்டாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சுது. சரி, நம்ம ஃபுட் போடலாம் அப்படின்னு போட்டால் அது வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெக்கவர் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த டிவைடரே பிரிச்சுட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, இது ஓகே, இது நல்லா இருக்குது, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு ஒரு டேங்க் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேங்க இது நெட்டில். சரி, மறுபடியும் கொண்டு போய் நம்ம அதே மான்ஸ்டர் டேங்க்கில் போட்டோன்னு வைங்க, திரும்பவும் அதை அட்டாக் பண்ணிச்சுன்னா அது கஷ்டம். இப்போ தான் அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு அது ரெடி ஆகிருக்குங்க. சரி, அதனால் நம்ம வந்து வேறு ஒரு டேங்க்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேங்க. நீங்கள் பாருங்கள், அந்த ஊண்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஷாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஃபிஷ் பாருங்கள், ஷார்க் சூப்பராக இருக்குது, இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நான் அதை வந்து அந்த டேங்க்லேருந்து எடுத்துட்டேங்க, அந்த ஃப்ளவர் ஆன் டேங்க்லேருந்து. அதுக்கப்புறம் நான் அந்த தண்ணி எல்லாமே மாற்றிட்டேன், ஏன்னா நம்ம வந்து அந்த ஃப்ளவர் ஆனுக்கும் எந்த இதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா. அதனால் வந்து நான் அந்த வாட்டர் எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு திரும்பவும் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு விட்டேங்க. அதை வந்து நம்ம மாடியில் இருக்க ஒரு டேங்க்கில் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க்கு, ஆல்ரெடி அதில் வந்து 2 கேட்ஃபிஷும் 2 ஷார்க்கும் இருக்குங்க. ஸோ இது வந்து சேஃபான பிளேஸ் தான் அது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம். ஷார்க் வந்து நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சுங்க, அதனால தான் நான் வந்து வேறு டேங்க்கில் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், அது ஃபஸ்ட் ஃப்ரேமில் எப்படி அடிபட்டு இருந்தது, இப்போ பாருங்கள் அது அப்படியே அழகாக ரிலீஸ் பண்ணவும் அது அப்படியே ஸ்விம் பண்ணி போகுது பாருங்கள். ஸோ நைட் டைமு, அப்புறம் தண்ணியும் கிளம்ஸியாக இருந்ததுனால நமக்கு வந்து கிளியராக தெரியலிங்க. ஸோ நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபிஷ்ஷை வந்து நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு அது ரெக்கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா ஃபீடு எடுக்குதுங்க, நம்ம போட்டால் கரெக்டாக ஃபீடெல்லாம் எடுத்துக்குது. நீங்கள் பாருங்கள், நம்ம அந்த ஃபிஷ்ஷை எடுத்துட்டோம். ஸோ எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள், எவ்வளோ அடிபட்டிருந்தது, இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஷார்க் வந்து அலிகேட்டர்கிட்ட ஊண்டாகி இது ரெக்கவர் ஆனதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.